அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு 13/4/2024 முடிவதற்குள் முதலும் முடிவுமான சூரியன் சனி பகவானை விட்டு விலகுகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ராகுவோடு இணைய இருக்கிறாரு. இந்த இணைவு சிம்மராசினியர்களுக்கு இனிதாங்க மிரட்டல் ஆரம்பம். அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், பாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன சிம்மராசினியர்களுக்கு, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த சூரிய பிரச்சனைகளுடைய தருணங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது, மேஷராசியில் குரு பகவான், கன்னியில் கேதுவும், மகரத்தில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், சுக்கிரனும், மீனத்தில் ராகு, சூரியன், புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரியன் என்பவர் இந்து தொன்மவியலில் அடிப்படையில் நவகிரகங்களின் முதன்மையானவர் ஆவார். இவர் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம், கன்னிராசியாகும். சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் தட்சனின் மகள் அதித்திக்கும் காசிப முனிவருக்கும் சூரியன் பிறந்தார். சூரியனுக்கு சாயா என்ற மனைவியும், இந்த தம்பதிகளுக்கு சாவர்ணி, மனோ, சனீஸ்வரன், தபதி என குழந்தைகளும் உள்ளதாக பாவிஷ்ய புராணம் கூறுகிறது. சூரியனுடைய மற்றொரு மனைவியினுடைய பெயர் சந்தியா. இத்தம்பதிகளுக்கு பிறந்தவர் யமன். சூரியனின் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் யமன் மற்றும் யமுனை நதி எனவும், சூரியனின் முதல் மனைவி சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் சிறிது காலம் அவரை பிரிந்திருக்க எண்ணி தன்னை போலவே ஒரு நிழலை உருவாக்கிவிட்டு சென்றாள் எனவும், அந்த நிழல் உருவம்தான் சாயா எனப்படும் சூரியனுடைய இரண்டாவது மனைவி எனவும், சாயாவுக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர்தான் நவகிரகங்களின் ஒருவராகிய சனி எனவும் கூறப்படுது. மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய தாயான குந்தி தனது சிறு வயதில் துர்வாச முனிவருக்கு ஆற்றிய சேவையினால் மனம் மகிழ்ந்த துர்வாசர் குந்திக்கு ஒரு மந்திர உபதேசம் வழங்கினார். இம்மந்திரத்தை கொண்டு எந்த தேவரிடம் வேண்டுமானாலும் குழந்தை வரம் பெறலாம். விளையாட்டு பருவத்தில் இருக்கும் குந்தி இதை சோதித்து பார்ப்போம் என சூரிய தேவரிடம் மந்திரத்தை உச்சரித்தாள். மனம் குளிர்ந்த சூரிய தேவன் குந்திக்கு குழந்தையை வழங்கினார். அக்குழந்தை கர்ணன் ஆவார். மகாபாரதத்தில் இவர் தாராள கொடைவள்ளல், மாபெரும் வீரருமாக திகழ்ந்தவர். இப்படிப்பட்ட சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறார். அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன, வளர்கின்றன. கோடை, குளிர், மழை போன்ற பருவ மாற்றங்களுக்கும் கூட சூரியனாலேயே ஏற்படுகிறது. இத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள். சூரியன் சிவபெருமானினுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும், விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும், 1000 கிரகங்களோடு ஒளி மண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றாரு. சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளும் செல்வாரு. அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது. சூரியன் பச்சை நிறமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு. அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு. இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓடுபவருடைய பெயர் அருணன். இவருக்கு கால்கள் கிடையாது. இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவார். சூரியனின் ரதம் பொன்மயமானது. இந்த ரதத்துக்கு 5000, இந்த ரதத்துக்கு 5 ஆரங்களும் 3 நாபிகளும் உண்டு. 3 நாபிகளும் 3 காலத்தை குறிக்கும். சூரிய சக்கரத்தில் உள்ள 6 கட்டைகளும் 6 ருதுக்களை கூறுகின்றன. சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்ராணியம், தட்சியானிய காலத்தை குறிக்கிறது. சூரிய பகவான் தன்னுடைய தேரில் 4 பட்டணங்களை சுற்றி வந்து காலை, மதியம், மாலை, அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு. சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமியாகும். இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது. தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள். அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் 7 குதிரைகளும் ஒரே சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடர்கின்றன. இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும். அது மட்டுமில்லாமல் இந்த ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதே போல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள்.
ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும். உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் ஈட்ட விளக்கு போல புகழால் பிரகாசமடைவார்கள். அரசு அதிகாரம் தானாக தேடி வரும். சிறந்த நிர்வாகி என பெயர் எடுப்பார்கள். சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். மனதைரியம் அதிகரிக்கும். அறிவும் திறமையும் அதிகரிக்கும். எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள். எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மனதைரியத்தை சூரிய பகவான் அளித்தருள்வார். சூரியன் ஆத்மகாரகன். உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே. ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும். போர்வாக இருப்பார்கள். கண் பார்வை கோளாறு ஏற்படும். தலைவலி தலைச்சுற்றல் ஏற்படும். சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கும் போது, சூரியனும் புதனும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான கிரகங்கள். ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்கும் புத ஆதித்ய யோகமும் ராஜ யோகமும் வழங்கக்கூடியவர்கள். இந்த யோகத்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். செல்வமும் செல்வாக்கும் இவர்களை தேடி வரும். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 12 இடத்தில் சந்திரன் ராகு கேதுவை தவிர செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இவர்களில் ஒருவர் இருந்தால் அது வசி யோகம் என்பார்கள். இந்த யோகத்தால் பிறந்தவர்கள், வசி யோகத்தில் பிறந்தவர்கள், இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவார்கள். நல்ல குணமும் தர்ம சிந்தனையும் உடையவர்களாக இருப்பார்கள். அரசாங்க உயர் பதவி, வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழக்கூடியவர்கள். இனிமையான வார்த்தை பேசக்கூடியவர்கள். எண்ணற்ற நன்மைகள் இவர்களுக்கு தேடி வந்து அமையும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் ராகுவோடு இணைவதன் காரணமாக சிம்மராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் கும்பத்துக்கு செல்கிறாருங்க. கும்பராசியில் ஏற்கனவே உள்ள சனி சூரியனோடு இணைந்து என்ற நன்மைகளையும் ஒரு சில தொல்லை இல்லை இன்னல்களையும் ஏற்படுத்தியிருப்பார். ஆனால் அவர் சனி பகவானை விட்டு விலகி ராகுவோடு இணைய இருக்கிறது. என்ன இருந்தாலும் ராசிநாதன் சூரியன் அல்லவா, அவரோடு இணைந்து 7 இடத்தில் இருப்பது நல்ல யோக பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்குங்க. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் வெற்றி பெற்றிருக்குங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலை ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு கிடைத்திருக்குங்க. இதன் காரணமாக வருமானம் உயர்ந்திருக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி கிடைத்திருக்குங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வந்திருக்குங்க. பூமி வாங்கும் யோகம் உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல சிம்மராசினியர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, கலத்திரஸ்தானத்தில் சனியும் சூரியனும் சேர்ந்திருக்கிறார்கள். அது அவ்வளவு சிக்கலானது. இலங்கை 7 இடம் என்பது கலத்திரத்தை குறிக்குங்க. நட்பு மற்றும் தொழிலையும் குறிக்கும் என்பதால் இவற்றில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சஞ்சரிக்க வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. இது தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும். விகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சூரியனை வழிபட பிரகாசமான வாழ்வு கிடைக்குங்க. சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபடுங்க. இப்படி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சில இன்னல்கள் இடையூறுகள் கரிய தாமதங்கள் நீங்கி ஒரு சில முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.